Hello friends, welcome to Revathi Special. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிங்கப்பூர் ஸ்பெஷலான சம்பால் சில்லி பேஸ்ட் தாங்க. இது மல்டிபர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நான் என்னுடைய மெத்தட்ல உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில்லி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம ட்ரை சில்லியை இது போல பொடிசா வெட்டிட்டு விதைகளெல்லாம் நீக்கிடணும். இது போல விதைகளெல்லாம் நீக்கிட்டு அதை சுடு தண்ணியில் நம்ம நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது 150 கிராம் அளவுள்ள ட்ரை சில்லி தான். அதை இப்போ இந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கிறேன். ஏத்த மிளகாய் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதில் வேகணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இது நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, மிளகாயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்க, கலர் லைட்டாக மாறி இந்த தண்ணி எல்லாமே கலர் ஆகிடுச்சு. இது நல்லா வெந்து வந்ததுக்கான அறிகுறி நல்லா நெடி ஏறும். அப்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாயில் பண்ண மிளகாயை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மிளகாய் நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம். வேக வச்சு ஆற வச்ச மிளகாயை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போது அது கூட சில பொருள்கள்லாம் சேர்த்து தான் நம்ம சில்லி பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது 7 அளவுள்ள மிளகாய் பழம். அந்த மிளகாய் பழம் நல்ல பெருசாக கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு இது போல் வெட்டி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஈஸியாக அதை இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 15 பல் அளவுள்ள பூண்டு, 15 அளவுள்ள சின்ன வெங்காயம், ஒரு அரை நெல்லிக்காய் அளவுள்ள சைஸில் இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பச்சை மஞ்சளை கொஞ்சமாக அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இது ஒரு விழுது போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை பாதி அளவு அரைச்ச பிறகு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, இது பேஸ்ட் போல் அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சில்லி பேஸ்ட் நல்லா திக்காக ஃபைனாக இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தெளிச்சிக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட்டை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இது போல் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் சிடார் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை சில்லரில் இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 3 to 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்க முடியும் கெட்டு போகாமல். இப்போ நான் இதை வினிகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சம்பால் சில்லி பேஸ்ட் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சில்லி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கும் போது எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சமைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.